தீபாவளி பலகாரமா முறுக்கு சுடப்போம். வேற ஏதாவது மட்டும் கேட்டுறத ரொம்ப ஓவரா குஷியா இருக்கான். நம்ம வீடியோ குள்ள போலாம், பாட்டு போடலாமா? முறுக்கு 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 நான் மியூசிக் போடுறேன், முறுக்கு முறுக்குன்னு பாடு பாடு. முறுக்கு 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 ஜும் 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 பாடுறா. முறுக்கு 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 ஜும் 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 ஜும். சரி ஓகே பை. இன்னைக்கு இதில் தான் முறுக்கு செய்ய போகிறோம். இதில் வந்து முறுக்கு செய்ய முடியாது, ஐ மீன் எங்களுக்கு வராது, இதில் புளிய முடியாது, மாவு சரியாக பெய்ய வராது. கோவில்ல பழனி அந்த மாதிரி கோவிலுக்குலாம் போனா அது கிடைக்கும், நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல. ஆனா இது வந்து என் தம்பி வாங்கிட்டு வந்தது, ஒரு டைம் அவன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தான். இது எங்க வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது குட்டியா இருக்குல்ல மாவு, குட்டியா புளியறதுக்கு ஈஸியா இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இதுல நல்லா வந்துச்சு முறுக்கா, இது ரொம்ப நாளா நாங்க இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம சொல்ல இல்ல, தேடி கண்டுபிடிச்சு அப்படியே எடுத்துட்டான், அவன் தான் எடுத்தான், எங்க கிடக்குதுன்னு தேடி எடுத்து கழுவி. போன வருஷம் முறுக்கு சுட்டத்தோட சரி, கீர்த்தி மைசூர் பாக் கேட்டுட்டு இருந்தான், ஆனா அது வந்து வராது நமக்கு. முறுக்கு மட்டும் வந்துருமா? முறுக்கு எனக்கு கொஞ்சம் வரும், முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் பார்க்கலாம், அவுட் புட் பார்த்துட்டு பேசிக்கலாம். நான் செம்மையா செய்யணும், வறுத்து அரைக்கணும்டா, பவுடர் பண்ணி இந்த பவுடர்ல இருந்து கொஞ்சோண்டு இந்த அரிசி மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு முறுக்குல போட்டு முறுக்கு சுட்டு சாப்பிடு. இப்ப நம்ம வந்து செய்ய போறது முறுக்கு உளுந்து முறுக்கு, கரெக்டா? உளுந்து முறுக்கு தான், அந்த வெள்ளை கலர் முறுக்கு தான் சுட போறோம். ஆனா நமக்கு வெள்ளை கலரா வருதுன்னு தெரியல, கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கிறிஸ்பியா வரதுக்கோசரம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கலர் கருகி விட்டு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு என்ன கலரடா முக்கியம், டேஸ்ட் சூப்பரா இருந்தா போதும்டா. முறுக்கு முறுக்கு மிஷின் இப்படிதான் இருக்கும், இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்க உள்ள மாவு அம்மே இங்க உள்ள மாவு போட்டு இதை இப்படி பிடிச்சி இப்படி வச்சு அழுத்திக்கணும். அப்போ வந்து இதை பண்ணோம்னா ஐயோமே ஐயோ இதெல்லாம் இது தூக்கி போட்டு இந்த மிஷினை இது வேலை செய்யாது. இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி கையிலே அமைக்க வேண்டிய அடிச்சுக்கணும். 15 முறுக்கு நான் மட்டும் ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். உனக்கு எத்தனை முறுக்கு வேணும் அதை மட்டும் சொல்லு. 150 முறுக்கு வேணும். என்னது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு? 4 நாள் சாப்பிடணும்ல, 4 நாளுக்கு தான் தீபாவளிக்கு. மாவு அரிசி மாவே 1 கிலோ தான் இருக்குது, இவன் வேற ஒருத்தன். டேய் இன்ன மாடா வறுத்து எடுக்கிற? ஆமா, எவ்வளவு சிம்ல வச்சு வறுக்கணும்டா, இல்லைன்னா கலர் மாதிரி போயிடும். அப்படிலாம் சும்மா குளிக்கவே இல்ல. என்ன கீழ ஊத்திட்டு தம்பி வேணாண்டா, நீ வெங்காயத்தை சாப்பிடு, நான் அந்த மிளகாய் சாப்பிட்றேன் சரியா? வெங்காயம் சாப்பிட்டா முடி வளரும், மிளகாய் சாப்பிட்டா மூளை வரும். மேல ஊத்தாம சாப்பிட்டு தயவு செஞ்சு, கீழே தான் பாதி ஊத்தி குடிக்கிறீங்க. ரெண்டு கடி கடிச்சால அந்த இடத்துல காரல, இப்ப காரம் அதிகமாயிருச்சு. குற வெங்காயம் அப்படி நான் ஒண்ணு ஒண்ணு தானே கடிச்சிடறேன், ஒரு வெங்காயம் முடிஞ்சு போயிடும். நான் ஊண்டு வச்சுட்டு ஒரே ஒரு வெங்காயம் எப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி வெச்சிருப்பா, அத முடிக்க போறேன். பின்விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும். ம், வெச்சிடலாம். நங்கத கொஞ்சம் கால்ல இன்னும் பே இதுவா, ஆளுக்கு ஒரு டம்ளர் தான்.
ஒரு வேகத்துல தீபாவளி முடிச்சுல ஆரம்பிச்சோம். இப்ப இது கரெக்டா இல்லன்னா என்ன பண்றது? நம்ம வந்து ஏதோ பொடிச்சுட்டு சாப்பிடுவோம். நீ எப்படி சுட்டு கொடுத்தா சாப்பிட்டு தர? எள்ளு போடணும். அப்புறம் அப்புறமேட்டுக்கு ஐயோ நம்ம வீட்டுல கருப்பு எள்ளு ஸ்டாக் இருக்குன்னு தெரியல. அரிசி மாவு. வாட் இஸ் இட்? உளுந்து மாவு. உளுந்து மாவு என்னனே தெரியல, நீதான் சொல்லுங்க. அது அப்புறம் எள்ளு, சிறிதளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ஊத்துனாங்க. நெய்யோ இல்ல டால்டாவோ? டால்டாவா? டால்டாவா யாரு ஊத்துனா? அரையவே இல்ல. நீ அரைச்சது பெரிய ஓட்டம் அப்படியே கொட்டிப்பிட. ஐயோ எல்லாம் பறந்தே போகுது. பாதி என்ன போகுது வந்து உளுந்து நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி போடக்கூடாது. உளுந்து மாவு சரி. இந்த மாதிரி ஒரு கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தான் போடணும். கொஞ்சம் கம்மியா போடணும்னு. நல்ல வேலை ஜலிச்சோம். அங்க பாரு உண்டு. நல்ல வேலை கீர்த்தி கொண்டோம். டீ தூள் மாதிரி இருக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆகும்டா. விடுற கடையில அப்படியே என்ன கொட்டுற? அப்படியே கொட்டினா மட்டுக்கு அளவு தெரியாது இல்ல. எத்தனை கப்டா போடுற? நண்டு. நண்டா? என்ன எல்லாத்தையும் தக்காளி கொட்டி வச்சுக்கலாம். போ நீ எல்லாம் பொறுக்க. நாங்க சீக்கிரம் கிளீன் பண்ற. இவ்வளவு நேரமா கிளீன் பண்ணிட்டுப்ப நறுக்கதை. நாங்க கொட்டியதுனா என்ன பேசி பேச்சிருப்பேன். சோத்துங்கிறீங்களா வேற என்ன திங்கிறியான்னு பேசியிருப்பில்ல. இந்த மாதிரி டைம்ல இன்னும் கொஞ்சம் நீ மன உளைச்சல் ஆகாத போய் அந்த இது எடுத்துருவோம். என்ன எடுத்துடணும்? முறை எடுத்துருவோம். போ தக்காளி எல்லாம் கொட்டி வச்சுக்கிறோம். ஏய் சரி போய் முறை எடுத்து வரேன். நல்ல வேகம். நான் வேலை வாங்குறேன்பா. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். போ போய் கொட்டி விட்டா. போ யாரா சொன்னா? சாப்பிட மாட்டேடா. யார்? நானா? முறுக்கனை கெட்டு போயிருமா? எடுத்து பாக்ஸ்ல போட்டு வச்சோமா டெய்லி நாலு நாள் எடுத்து பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா டெய்லி நாலு நாள் முறுக்கு சாப்பிடலாம். சாப்பிடும் போதெல்லாம் உன்னை எடுத்து கடிச்சு சாப்பிடலாம். இல்லடா நான் சாப்பிடுவேன்டா. மூணு நாளைக்கு மட்டும் நான் செய்யறேன். மூணு நாளைக்கு மட்டுமா? சோ ஒரு நாளைக்கு வந்து நான் 10-15 முறுக்கு சாப்பிடுவேன். அப்படின்னா மூணு நாளைக்கு கணக்கு போட்ட எத்தனை ஆகுது சொல்ற? கணக்கு சொல்றா? 45 45 ஆகுது. அப்படி என்ன பட்டி கிடப்பியா? வந்துருச்சு. நான் இன்னைக்கு வந்து மாவு வாங்க போனல, அப்ப பொறி பார்த்தேன். அப்புறமேட்டு நீங்க சண்டே இன்னைக்கு எப்படியும் வருவாரு வரும் நினைச்சுதான் வந்துட்டான். எத்தனை பக்கம் வாங்கணும்? மூணு பக்கம். நம்ம பாக்ஸ்ல அவ்வளவு தான் பிடிக்கும். இப்போ எனக்கு ஒரு டவுட். கணக்கு மறக்க வச்சு அதிகமாக போடுறாங்க பார்த்தேன். மூணு கப் அரிசி மாவுக்கு 6 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு போட்டுட்டேன். அப்ப இது உளுந்து முறுக்குன்னா அரிசி முறுக்கு? அது உளுந்து மாவு போட்டாது. உளுந்து மாவு ஏன் இப்பெல்லாம் கேட்காத எனக்கு தெரியாது. எங்க கிட்ட ஆல்ரெடி இருந்திருந்த கருப்பு எள்ளு வந்து புகஞ்சு போன காரணத்தினால் இதை வந்து வெள்ளை எள்ளு போட்டுடும். போதுமா? அதிகமா போடுற நல்லா இருக்கும்.
ஆமா அது வேற அடைச்சிக்கும் ஒச்சுச்சோ அசர் போட்டு போட்டுட்டேன் வேற மாதிரி விட இப்போ வந்து இதை நாளாக பிரிச்சுக்கலண்டா இப்போ வந்து எப்படி தெரியுமா போட போறேன்னு இந்த உப்பு இதுக்கு பொத்தமா இந்த உப்பு இதுக்கு போதும் நினைக்கிறேன் இது போதும் இந்த உப்பு இதுக்கு இப்ப நான் இந்த தேவையான அளவு உப்புன்னு சொல்றாங்கல்ல அது எவ்வளவு தான் தேவையான அளவு இவ்வளவுதான் தேவையான அளவு இல்ல அதை மட்டும் போதும் விட என்ன மாவு தின்னு பாத்துக்கலாம் பெஞ்சிட்டு ஆமா அது ஃப்ரை பண்றோம்ல அப்ப வந்து உப்பு ஜாஸ்தியா உண்டா உப்பு கம்மியா கூட சாப்பிடலாம்டா உப்பு அதிகமா தச்சுக்கவ சாப்பிட முடியாது கரெக்டா போடணுங்கிற தெரியாத அது தெரிஞ்ச நான் ஓகே மாவு இங்க குழம்பு விட்டுக்கிறேன் அப்புறம் அடுத்து பட்டர் ஆயில் ரெண்டையும் போட்டு மெல்ட் பண்ணுது நீ காட்டினியத ம் காட்டன லைட்டா தண்ணி வந்து எவ்வளவுலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி அரைக்கணும் சி அரைக்கணும் பாரு ஆமா அரைக்கணும் mix பண்ணனும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி அரைக்கணுமா சி ஓ அரைக்க அரைக்க என்ன வருது எனக்கு போடா mix பண்ணனுமா அடி எதுக்குட இவ்வளவு மாவு போட்டு பிஞ்சிட்டு இருக்கறோம் பார்த்தவே பயமா இருக்கானே டேய் நல்லா இருக்குடா பாக்குறத மாவு அதிகமாக இருக்கும் அடே மாவு இருக்கிறது சரி அது என்னைக்கு எங்க போவேன் நானு அங்கிள் நான் ஒரு லிட்டர் புது பாட்டில் வாங்கி வச்சுக்கிறேன் பாத்துட்டேன் ரெண்டு லிட்டரும் இதுக்கே காலியாக போயிட மாட்டேங்குது ஓ நான் இடியாப்ப கன்சிஸ்டன்சிலேயே நினைச்சேன் இடியாப்பத்திலேயே காலையில போய் இடியாப்பமா ஆயிட்டு வான்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் அங்கே போய் யோசனை பண்ணி கால் பண்ணா அரிசி மாவையும் மாற்றி சொல்லிவிட்டேன் அப்படின் ஒரு பெரிய ஆனா கொஞ்சம் கெட்டியா இருக்குது இதுதான் தேன் குழல் முறுக்கா ஆமாடா நீ வந்து எக்ஸ்பர்ட் தானே அப்படியே குண்டாவிலேயே வச்சு அப்படி புளிஞ்சு விட ஃபஸ்ட்டு முறுக்கு நல்லா வரணும் ஆ ஏ ஆமா அங்க ஒன்று சாமி ஒன்று வைப்பாங்களே அது முறுக்கு வைப்பாங்களா இல்லை பிள்ளையார் பிடிச்சி உரண்டை பண்ற ஆமா குண்டு இப்பதான் ஞாபகம் வருது எல்லாரும் சாமி கும்பிடுவாங்கல்ல கடவுளே பலகாரம் எல்லாம் நல்லா டேஸ்டா வரணும் முழுக்கலாம் அப்படின்னு இதுதான் பிள்ளையா ஓகே சாச்சி பிள்ளையாரப்ப நல்லா வரணும் ஓகே அற்புதம் 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 போதும் ஸ்டாப் பண்ணு நல்லா வருதா நல்லா தான் வருது டைட்டா சரி ஓகே போடுவா எண்ணெயில அடுத்த நாள் சூப்பரா வந்துட்டு இருக்கு போதும் மந்திரி ஜூட்லாம் போட்டு விட்டான் கரெக்டா இருக்கு நான் இப்ப போட்டு ரொம்ப அதிகமா அதிகமா வச்சு நல்லா சாப்பிட முடியாது வேணா விடு அப்புறம் இந்த எல்லோட ஸ்மெல்லாம் அப்படி வருது ஆ ஆனா
பருப்பில போடலாம். இந்த கொஞ்சம் ஃப்ளேம் வைக்கிட்டுமா. எல்லாம் மாவும் காலி. அதான் லாஸ்ட் முட்டை. ஐயோ இது வந்து நல்லா இருக்கு. எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராக தான் வச்சு எடுத்தோம். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சா, நல்லா கிறிஸ்பியாக இல்லை, கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் கலர் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி எடுத்தோம். இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னு சொல்லு. எள்ளு வறுத்துட்டு போட்டிருந்தோம், அதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக். கொஞ்சம் அந்த எள்ளு ஸ்மெல்லு ஒரு எண்ணெயில போட்டா நல்லா பொரிஞ்சு அதுவே மொறுமொறுன்னு. சரி விடு விடு, அது நவுண்டு எள்ளு தானேன்னு போட்டு அதுல ஒரு ஸ்மெல், அந்த சிக்கு ஸ்மெல் மாதிரி லைட்டா மெயிலா வருது, ரொம்ப எல்லாம் வரல. எள்ளு போடாம கூட நீங்க வந்து முறுக்கு சொல்லலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா பழைய எள்ளு போட்டாதீங்க. என்ன அடியே தலைவரே, என்ன பண்ணிட்டு இருக்கிற? வேற ஒருத்தன் உங்க மாடாடி எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பேசலையா? நாம ஓட்டு போடும்போது பண்ணிக்குவோம் சரியா? டப்பாக்குள்ள போட்டு போட்டு வைப்போம், அதான் சாப்பிட முடியும். டேய் வச்சிட்டு சாப்பிட்டே போறியா? எஸ் கம்மியா போச்சு இருந்தாலும் இல்ல. கீர்த்தி ஒரு 40 50 முறுக்கு கேட்டான். 20 30 வந்துருக்குமா? 35 என்னையும் தாண்டா. ஒரு ரெண்டு நாளைக்கு அலைய போயிருமே. ஆமாங்க, சின்ன டைம் சொல்லுங்க. ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வேற ஒரு ஃப்ளேவர்ல முடி சுடுவோம், காரம் போட்டு. வேணாம் முறுக்கு, வேணாம் வேணாம், ஸ்வீட் தான் செய்வோம், அதிரசம் செய்வோம். குலாப் ஜாமுன் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டன்டா மாவுக்குது, உருட்டி சுட்டி எடுத்து பாவல போட்டோம் முடிஞ்சு. குலாப் ஜாமுன் நெருப்பா பேசிட்டு இருக்காரு தலைவர் வேற. இப்ப இவ்வளவு சீக்கிரமா வீடியோ முடிச்சுட்டு வரதுக்கு ரீசன் அங்க அவங்க தலைவர் மாநாட்டுல பேசிட்டு இருக்காரு, அதை பாக்குறதுக்கு தானே பழம் பழங்குறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீர்த்தி சோமி வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.